அனைத்து ஆன்மீக நெஞ்சம் கொண்ட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். கனவும் பலன்களும். நன்றாக உறங்கும் பலரும் தினசரியும் ஏதாவது ஒரு கனவு காண்கின்றனர். சிலருக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய கனவுகள் வரும். சிலருக்கு எரிச்சலூட்டும் கனவும் சிலருக்கு திகிலூட்டும் கனவுகளும் வரும். சிலரோ ஆபத்தில் சிக்கிக்கொள்வது போல கனவுகள் வரும். எந்த மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். உறங்கும் போது நாம் கண்ட கனவுகளின் நேரத்தை பொறுத்து அதன் பயன்கள் அமையும். பகல் கனவு காண்பவர்களும் உண்டு, ஆனால் பகலில் காணும் கனவுகள் பலிப்பதில்லை. அதே நேரத்தில் விடியற்காலை 3:30 மணியில் இருந்து 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று கனவு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திருமணமாகாத பெண்களின் கனவில் வந்தால் விரைவில் அப்பெண்களுக்கு திருமணம் நிகழும். திருமணமான பெண்கள் கனவில் வந்தால் பணவரவு வரும். அப்சஸ் எனப்படும் தேவலோகப் பெண்களை ஆண்கள் தங்களின் கனவில் கண்டால் எதிர்பாராத நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகும். அழகு இல்லாத பெண் ஒருத்தியை திருமணமாகாத ஒரு ஆண்மகன் கனவில் காணும் பட்சத்தில் அதற்கு நேர்மாறான பலனாக மிகவும் அழகான பெண் அந்த ஆணுக்கு மனைவியாக அமைவாள். மணமாகாத இளம்பெண்களை கனவில் கனவு கண்டால் அவளை மனம் முடிக்கப் போகும் வருங்கால கணவன் பணக்காரனாக அதிக வசதி படைத்தவராக இருப்பான் எனக் கொள்ளலாம். பண உதவி வரும். அரச குடும்பத்தாருடன் பழகுவது போன்ற கனவு வந்தால் உங்களின் நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைக்கும். உங்களை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது மகான்கள் உங்களை வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்வது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்யும் தொழிலில் மேன்மையும் மிகுந்த பொருள் சேர்க்கையும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்களுடன் அறிமுகம் ஆவது போல் கனவு கண்டால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தும் மதிப்பும் உண்டாகும். கோவில் கனவில் வந்தால் ஒருவர் அரிசியை கனவில் கண்டாலோ அல்லது சந்தையில் வாங்கி வருவது போன்று கனவு கண்டாலோ அவர் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைந்து மிகுந்த தனலாபம் ஏற்படும். நமது கனவில் கோவிலைக் காண்பது நன்மையான பலன்களை தரும். செய்யும் தொழில் வியாபாரம் முன்னேறும். நவீன ரக தொழில்களில் ஈடுபாடு உண்டாகும். புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகும். அதே நேரம் பாழடைந்த அல்லது தெய்வ விக்கிரகம் இல்லாத கோவிலை கனவில் காண்பது நல்லதல்ல. அத்தகைய கனவு நீங்கள் முயற்சிக்கும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டம் போன்ற பலன்களை தரும். கோவில் உற்சவம், தேரோட்டம் போன்ற கோவில் திருவிழாக்களை கனவில் கண்டால் விரைவில் உறவினர் ஒருவரின் மரணச் செய்தியை கேள்வியுற நேரிடலாம். திருமணம் நடைபெறும். நீங்கள் பலருடன் சேர்ந்து விருந்தில் பங்கேற்பது போல் கனவு கண்டால் பணியில் பதவி உயர்வு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த கனவை கண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் ஆனவர்கள் விருந்து சாப்பிட்டு மகிழ்வது போல் கனவு கண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என பொருள். கனவில் எலும்பு வருவது நல்லதா? கனவில் எலும்பை காண்பது விசேஷம் என கூறப்படுகிறது. எலும்பில் சதைத்திரள் சற்று ஒட்டியதாக உள்ள எலும்பை கண்டால் விரைவில் அவர் செல்வந்தர் ஆவார் என்று பொருள். ஒரு மனிதனின் எலும்பைக் கண்டால் மூதாதையர் வைத்துச் சென்ற சொத்து அவரை வந்தடையும் என்று பொருள். நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டது போல் கனவு கண்டால் அவ்வாறே நிஜத்தில் நடக்கலாம். அல்லது நீங்கள் ஏதேனும் நிர்வாகத் தவறுகள் செய்து அதனால் உயரதிகாரிகளின் கோபத்தை சம்பாதிக்க நேரிடும். வருங்கால உயர்வுகளும் பாதிக்கக்கூடும். தொழில் செய்பவர்கள் அதில் பிரச்சனைகள் எழுவதாக கனவு கண்டால் அவர்களின் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படலாம். முத்தமிடுவது போல் கனவு கண்டால் செல்வாக்கு சரியுமாம். இறந்தவர்கள் கனவில் வருவது நல்லதா? நீங்கள் இறந்து போனவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பெயரும் மிக சிறப்பான புகழும் உண்டாகும் என்பது பொருள். ஒருவருக்கு அவர்களின் இறந்து போன தாய் தந்தையர் கனவில் தோன்றுவார்களேயானால் கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்து அல்லது இடையூறை சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்திருக்கிறார்கள் என்று பொருள். இது பலரின் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவ உண்மையாகும். தான் இறந்துவிட்டது போல் ஒருவருக்கு கனவு வருமானால் அது நன்மைகளையே குறிப்பிடும் என எடுத்துக்கொள்ளலாம். சுக வாழ்க்கை உண்டாகும். உங்களின் உறவினர் ஒருவர் இறந்துவிட்டது போல் கனவு வந்தால் அவருடைய துன்பங்கள் வெகு விரைவில் நீங்கும் என்பதை குறிக்கிறது. உங்கள் நண்பன் ஒருவன் இறந்து போனது போல் கனவு வந்தால் வெகு விரைவில் ஏதேனும் நற்செய்தி ஒன்று வரும் என்பது பொருள். இறந்த மனைவி கனவில். தன்னுடைய மனைவி இறந்துவிட்டது போல் கனவு கண்டால் மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க இருப்பதை குறிப்பிடும். ஒருவரின் இறந்து போன மனைவி மகிழ்ச்சியாக இருப்பது போல் கனவில் வந்தால் அவரின் வாழ்க்கை நிம்மதியாக அமையும். அதே நேரம் மறைந்த மனைவியின் முகம் சோகமாக இருப்பின் வாழ்க்கையில் புயல் வீசப்போகிறது என்று அர்த்தம். கண்டங்களில் சிக்குவது போல கனவு. ஆபத்து உண்டாக்கும் கண்டங்களில் சிக்கிக்கொள்வது போல கனவு காண்பது நன்மையே நடைபெறும். எண்ணெயை தனியாக அல்லது அதை தேய்த்துக் குளிப்பதாக கனவு ஏற்படக்கூடாது. அவ்வாறு கனவு வந்தால் வெகு விரைவில் அக்கனவை காண்பவர் நோயால் பாதிக்கக்கூடும்.
ஆனால் நீண்ட நாட்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல கனவை கண்டால் அவரது நோய் விலகி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். விலங்குகள், பறவைகள். கனவில் காணும் விலங்குகளும் பட்சிகளும் வினோதமாக காட்சி தருவது உண்டு. திருமணமாகாத இளைஞன் கனவில் கருப்பு நிற அன்னம் தோன்றுமானால் அவன் வாழ்வில் பெரும் ஏமாற்றங்களுக்கு, விரக்திகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் எனலாம். திருமணமாகாத இளம் பெண் கனவில் கருப்பு அன்னப்பறவை கனவில் வந்தால் வெகு விரைவில் அப்பெண் ஏதேனும் கவலைப்படக்கூடிய செய்தியை கேட்க நேரிடலாம். வெள்ளை நிற அன்னத்தைக் காண்பவர் வாழ்க்கை மகிழ்ச்சியும் இன்பங்களும் நிறைந்ததாக இருக்கும். கடன் பிரச்சினை நீங்கும். குதிரை கனவில் வந்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு வந்தால் நமக்கு வெளிநாட்டுக்குச் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பாம்பு கனவில் வந்தால் பெரிய அளவில் நமக்கு தொல்லை தந்து வந்த கடன் பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும். வானத்தில் கூட்டமாக பறவைகள் பறந்து செல்வது போல கனவுகள் வந்தால் நீண்ட நாட்களாக நமக்கு இருந்து வந்த துன்பம் நம்மை விட்டு விலகும். செல்வமும் புகழும் கூடும். புதிய பதவி தேடி வரும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மகாதேவ் சேனலை பின்தொடருங்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. நண்பர்களே, நன்றி.